இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஐப்பசி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஐப்பசி மாதம் பிறந்துள்ளது ஐப்பசி மாதம் துலா மாதம் சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த மாதத்தில் துலா ஸ்நானம் முக்கியமானது தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதம் ஏழாவது மாதம் இந்த மாதத்தில் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன தீபாவளி கந்தசஷ்டி போன்ற முக்கியமான பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுகின்றது இந்த ஐப்பசி மாத கிரகங்களின் பயிற்சியை பார்த்தால் ஐப்பசி ஆறு அக்டோபர் இருபத்தி மூணு அன்று செவ்வாய் பகவான் இருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் ஐப்பசி பதிமூணு அக்டோபர் முப்பதாம் தேதி புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு செல்கிறார் ஐப்பசி பதினாலு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிர பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் ஐப்பசி இருபத்தி ஏழு நவம்பர் பதிமூணு அன்று குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த கிரக பயிற்சிகளினால் ஐப்பசி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி பயனளிக்க போகிறது என்று பார்க்கலாம் இந்த பதிவில் சூரியனின் அமைப்பை பொறுத்து இந்த ஐப்பசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் கன்னிராசி நண்பர்களே கன்னிராசிக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல வாய்ப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய சிறப்பான மாதமாக இருக்கும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி ஏற்படும் உங்கள் வேலையை சிறப்பாக முடித்து நல்ல பெயர் எழுப்பீர்கள் புதிய வேலை தொழில் செய்ய நினைக்கும் நபர்களுக்கு நல்ல காலமாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் ஜொலிப்பார்கள் நல்ல மதிப்பெண் பெறலாம் குடும்பத்தில் சிறு மன தாங்கள் உடன் நாட்கள் நகரும் குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இருப்பினும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது மாத முதல் பாதியில் பல வழிகளில் நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது பிற்பகுதியில் சற்று கவனமாக இருப்பது நல்லது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி கனிவாக பேச உறவு மேம்படும் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் சொத்துக்கள் வாங்க முயற்சி மேற்கொண்டிருந்தால் அது கைவசப்படும் ஆரோக்கியம் சிறிய அளவில் பாதிப்பு இருக்கும் சோர்வு மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த மாதம் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது குடும்பத்தில் சிறு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும் கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது அவசியம் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் அலுவலகத்தில் பனிசுமை அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டுத்தான் முடிக்க வேண்டியிருக்கும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டு தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் படிப்பில் இருந்த தேக்க நிலை மாறும் பாடங்களை ஆர்வத்துடன் கவனிப்பீர்கள் ஆசிரியர்களின் கேள்விக்கு உரிய பதில்களை கூறி பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை இந்த மாதம் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாகவே வரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது பணவரத்து இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் மேலதிகாரிகள் ஆதரவும் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீர்கள் பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி ஆவர்த்தனம் காட்ட வேண்டாம் கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கும் மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் திருப்தி உண்டாகும் இந்த மாதம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் சுபகாரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கும் நெருக்கமானவர்களுடன் பேசி மகிழ்வீர்கள் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பார்கள் வியாபாரத்திற்கென்று புதிய இடம் வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கூறிய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை நீடிக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பெண்களுக்கு மனதில் திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும் கலைத்துறையினர் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீர்கள் அரசியல் துறையினருக்கு எதிலும் வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற திட்டமிட்டு செயல்படுவீர்கள் இந்த மாதம் எல்லா காரியங்களிலும் சுமூகமாக நடந்து முடியும் மன துணிவு உண்டாகும் எதையும் வேகமாக செய்து முடிப்பீர்கள் செலவு அதிகரிக்கும் தடை தாமதம் விலகும் மற்றவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமை உண்டாகும் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் வேலைகளை செய்து முடிப்பதில் அக்கறை காட்டுவீர்கள் புதிய பதவி கிடைக்கலாம் மேலிடத்தின் மூலம் அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கூடுதல் வருமானம் பெறலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படும் பெண்கள் எந்த காரியத்தை செய்து முடிப்பதிலும் வேகத்தை காண்பீர்கள் கலைத்துறையினருக்கு அடுத்தவரிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி எண்ணம் மேலோங்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தி ஒன்று நவம்பர் மாதத்தில் ஒன்று மூணு நாலு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினாலு பதினாறு உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் பதினொன்று பன்னெண்டு பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது நன்றி வணக்கம்